இங்கிலாந்துக்கு எதிரான இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளது. பர்மிங்ஹாம் நகரில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 416 ரன்கள் எடுத்தது. போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று 5 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற ஸ்கோருடன் இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. ஜானி பெயர்ஸ்டோ சிறப்பாக ஆடி சதம் அடித்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 284 ரன்னுக்கு இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸை இழந்தது. முதல் இன்னிங்ஸில் 132 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. சுப்மான் கில் 4 ரன்னிலும், ஹனுமனா விகாரி 11 ரன்னிலும், விராட் கோலி 20 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். சிறப்பாக ஆடிய புஜாரா 4 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். மூன்றாவது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்துள்ளது. இதன் மூலம் 257 ரன்கள் முன்னிலையுடன் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது.